மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளுவர் ஒளவையார் கபிலர் வள்ளலார் வரிசையில் தமிழ் சிந்தனை மரபை வளர்த்தெடுத்த மாபெரும் ஆளுமையான அயோத்திதாசு பண்டிதர் அவர்களின் பெருமையை போற்றக்கூடிய அறிவிப்பு ஒன்ற நூற்றி பத்து விதியின் கீழ் இந்த மாமன்றத்தில் எடுத்து வைப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொற்கள் இல்லாமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது ஒன்று தமிழன் இன்னொன்று திராவிடம் இந்த ரெண்டு சொற்களையும் அரசியல் களத்தில் அடையாள சொல்லாக தான் அறிவாயுதம் தான் அயோத்திதாச பண்டிதர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பூர்வ தமிழர் என்று பதிய சொன்னவர் பண்டிதர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அவர் தொடங்கிய அமைப்பின் பெயர் திராவிட மகாஜன சபை ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கி அதையே தமிழன் என்ற இதழாக நடத்தி வந்தவர் அவர் பூர்வீக சாதி பேதமற்ற திராவிடர்கள் என்று அழைத்தவர் அவர் அதனால்தான் தமிழன் திராவிடம் ஆகிய இரண்டு சொற்களையும் அறிவாயுதமாக ஏந்தினார் என்று நான் குறிப்பிட்டேன் அவர் போட்டுக் கொடுத்த பாதையில்தான் தமிழ்நாட்டு அரசியல் செயல்பட்டு வருகிறது எழுத்தாளர் ஆய்வாளர் வரலாற்றாசிரியர் மானுடவியல் சிந்தனையாளர் பதிப்பாளர் பத்திரிகையாளர் மருத்துவர் பேச்சாளர் மொழியல் வல்லுநர் பன்மொழி புலவர் புதிய கோட்பாளர் சிறந்த செயல்பாட்டாளர் சலைக்காத போராளி என பன்முக ஆற்றலை கொண்டவர் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அவரது தாத்தா திரு கந்தப்பன் அவர்கள் தன்னிடமிருந்து திருக்குறளை ஓலச்சுவடிகளை திரு எல்லிஸ் அவர்களிடம் கொடுத்து திருக்குறளை அச்சுப்பதிப்பாக கொண்டு வந்ததை நினைக்கும் போது குரலுக்கு அவருடைய குடும்பம் ஆற்றிய தொண்டுக்காக நாம் அனைவரும் தலைவணங்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்களை என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி அயோத்திதாச பண்டிதர் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் அவர் சொன்னதை தாண்டி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்கு சாதியும் மதமுமே தடை என்று சொன்ன அயோத்திதாசர் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் எவரோ அவர்தான் மனிதர் என்று முடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை வாழ்ந்த அயோத்திதாசர் அவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவினை நினைவாக அவரது அறிவை வணங்கும் விதமாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவிடுவதில் இந்த அரசு பெருமைப்படுகிறது மகான் புத்தரை இரவு பகலற்ற ஒளி என்று சொன்ன அயோத்திதாச பண்டிதர்களுடைய சிந்தனைகளும் இரவு பகலற்ற ஒளியாக இந்த தமிழ் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன் இங்கு பேசியிருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் அயோத்திதாச அவர்களுக்கு மணிமண்டம் கட்டப்படும் என்ற அறிவிப்புக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்க நன்றியும் சொல்லியிருக்கிறீங்க பாராட்டும் தெரிவிச்சிருக்கிறீங்க அதே நேரத்தில் நம்முடைய மான்மிக உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் வஉசி அவருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் வருகிறது எனவே அது அரசு விழாவாக அவரை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நாம் செயலாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்னுடைய முதல் சுதந்திர தின உரை நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் சுதந்திர தின உரையிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் வாவூசி அவருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று நான் அறிவித்திருக்கிறேன் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவாக வருகிற காரணத்தால் பதினான்கு அறிவிப்புகளையும் இப்போ நான் அறிவிக்க இருக்கிறேன் சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள பாபு சிதம்பரனார் அவர்கள் சிறையில் இழுத்த செக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபம் பொலிவூட்டி அங்கு அன்னாருடைய மார்பளவு சிலை திறந்து வைக்கப்படும் தூத்துக்குடி மாநகரில் முதன்மை சாலையான மேலே பெரிய காட்டன் சாலை இனி வாவு சிதம்பரனார் சாலை என பெயர் வைக்கப்படும் தனது வாழ்நாளில் முக்கிய நாட்களை கோவை சிறைகளை கழித்த வாவு சிதம்பரனாருடைய முழு சிலையானது கோயம்புத்தூர் வாவு சிதம்பரனார் பூங்காவில் அமைக்கப்படும் செய்தித்துறையின் உள்ள ஒட்டப்பிடாரம் வாவு சிதம்பரநாத அவர்கள் வாழ்ந்த நினைவு இல்லமும் திருநெல்வேலியில் உள்ள வாவு சிதம்பரநாத அவருடைய மணிமண்டபமும் புனரமைக்கப்பட்டு அவ்விடங்களில் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றை அனைவரும் அறிந்து பயனடையும் வகையில் ஒளி ஒளி காட்சி அமைக்கப்படும் வாவு சிதம்பரநாத அவர்கள் வாழ்க்கை வரலாற்றினை சித்தரிக்கும் திரைப்படத்தினை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் நவீன டிஜிட்டல் முறையிலே அது வெளியிடப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வாவு சிதம்பரனார்கள் பெயரில் புதிய ஆய்விருக்கை ஒன்று அமைக்கப்படும் வாவு சிதம்பரனார் அவர்கள் எழுதியுள்ள அனைத்து புத்தகங்கள் புதுப்பொலிவுடன் புதுப்பிக்கப்பட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலம் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் திருநெல்வேலியில் வாவு சிதம்பரனார் மற்றும் மகாகவி பாரதியார் படித்த பள்ளிக்கு தேவையான கூடுதல் வகுப்பறைகள் கலையரங்கம் மற்றும் நினைவு நுழைவு வாயில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் கப்பல் கட்டுமானம் தொழில்நுட்பம் போக்குவரத்து ஆகிய கப்பல் தொடர்பான துறைகளில் ஈடுபட்டு சிறந்த பங்காற்றி வரும் தமிழர் ஒருவருக்கு கப்பலோட்டிய தமிழன் வாவுசி விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது தொகையாக ஐந்து லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் கப்பலோட்டிய தமிழர் வாவுசி சிதம்பரங்கள் மறைந்த நவம்பர் பதினெட்டாம் தேதியை தியாக திருநாளாக அறிவித்து கொண்டாடப்படும் இந்த ஆண்டு செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் உருவாகும் அரசு கட்டடங்களுக்கு கெப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார் அவர்கள் பெயர் சூட்டப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறிந்து பயனடையும் வகையில் போக்குவரத்து துறையின் சார்பில் பேருந்து ஒன்றில் கப்பலோட்டிய தமிழன் வாவு அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பப்படும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக வாவு சிதம்பரார் அவர்கள் குறித்த இணைய வழி கருத்தரங்கமும் நடைபெறும் தமிழ் நிகர்நிலை கழகத்தின் வாயிலாக கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரவர்கள் எழுதிய நூல்கள் மற்றும் கையெழுத்துப் பிரதிகள் ஆகியவை முழுவதும் இணையத்தில் மின்மயப்படுத்தி வெளியிடப்படும் நன்றி வணக்கம்